லவ் பண்ணுறதுக்கு நல்ல கேரக்டராக இருந்தால் போதுமா? வேறு என்ன தான் வேணும்? டிபெண்ட்ஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். இதுதான் லவ். லவ் இப்படியே இருக்குன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. உனக்கு 26 வயசாகுது. அவள் உனக்கு 24 வருஷமாக தெரியும். ஏன் இன்னும் கிளாஸ் போகாமல் இருக்க? லவ் வந்தது அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கீங்க. அது இன்னைக்கு சாரோட பாட்டி இறந்துட்டாங்களா, அதனால லீவ். ஸோ வாட் நெக்ஸ்ட்? லீவா? ஆ, போய் சொல்லாமல் சொல்லு. கா, சத்தியமாக்கா, ஒன்ட்ட போய் சொல்லவுனா நிஜமா? இப்போ வந்த லவுக்காக இத்தனை வருஷமா பார்க்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவல்ல, அப்பா அம்மா கிட்ட வத்தி வைக்கிறேன். ஹலோ. ஒன்றும் இல்லை, எனக்கு ஆஃபீஸ் வரமாட்டேன்னு சொல்ல தான் கால் பண்ணேன். ஏன்? இன்னைக்கு மார்னிங் கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. தெரியும்ல உனக்கு? தெரியும். தெரியும்ல, அப்புறம் லீவுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வெளியே பர்சனல் ஒர்க்குன்னு இருக்காதான். இதை விட என்ன பர்சனல் ஒர்க்? டீம் லீடர் நீ தான் ஞாபகம் இருக்குல்ல. இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் வேற, டீம் வரலன்னா அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை புரியாம ஒத்துக்கிறேன். எங்க கிளம்புற? கிரிக்கெட் விளாடா. நானும் கிளம்புறேன், லாக் பண்ணி கீ வச்சுக்கோ, வா. யார் கால் பண்ணாங்க? ஏன் டென்ஷனா இருக்க? ஆபீஸ் கொலீக் தான். தனக்கு தான் நாலேஜ் அதிகமா இருக்குங்கிற மெத்தனம். ஒரு அச்சார் கிட்ட லீவ் கேக்குற மாதிரியா கேக்குறான்? எல்லா கிட்டே சிச்சு சிச்சு பேசுவான். என்னை பார்த்த மட்டும் ஒரு கண்டா பிஹேவ் பண்றது. என்னை பார்த்து சிரிச்சா என்ன ஆகிற போகுது? நீ எதுக்கு இப்ப சிரிக்கிற? என்னடா அக்கா விஷயம் தெரிஞ்சிருச்சா? இது வேற. டே, சொன்ன மாதிரி அனிதா அவங்க அண்ணனை கோச்சிங் கிளாஸ் கூட்டிகிட்டு வந்திருப்பாளோ? கூப்பிட்டு வந்தா பயந்துருவோமா? பார்த்துக்கலாண்டா. டே, பயந்தனால தானே லீவே போட்டோம். டே போடா, பெஸ்ட் டைம் போன்றா. இங்கே தான் பாட்டு. ஆமாம், இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்த? ஏன் சொல்ல, நான் வரமாட்டேன். என்ன இல்லைனா மட்டும் நீ விடவா போகிற? சரி, இன்னைக்கு என் பர்த்டே தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியுமே. தெரியுமா? டேய், ஒரு விஷ், அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மொபைல் கொடு. ஆ சார், நான் சத்யா பேசுறேன் சார். ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணலாம் தான். கங்க்ராட்ஸ் ஃபார் யூர் ஹார்ட் ஒர்க் சார். டேய், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? உங்கள் அப்பாடா. அவர் கண்ட விஷ் பண்ணுற பர்த்டே எனக்கு. பர்த்டே உனக்கு தான். கிரெடிட் சினிமா அவர் தானே போய் சேரணும். கிரெடிட்டா? புரியல. 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா உழைச்சதோட சக்ஸஸ் தானடா நீ. உழைச்சது அவர், விஷஸ் மட்டும் உனக்கா? எப்பா சாமி, நீ விஷயம் பண்ண வேண்டாம். வேலையை முடிச்சுட்டு கூப்பிடு, நான் வரேன். இங்க என்ன பண்ற? ஹே காயத்ரி, நீங்க என்ன பண்றீங்க? இது எங்க ஏரியா, நான் தான் உன்னை கேட்கணும். நீ இங்க என்ன பண்ற? உங்க ஏரியாவா? ஆமா. சரி, வசையா போச்சு, கூட வா.
நான் எதுக்கு உன் கூட வரணும்? அதெல்லாம் வர முடியாது. சரி வராத. இங்கே யஷின் யாராவது ஒன்று தெரியுமா? யஷா? ம், தெரியுமா? ஆமாம் தெரியும். அவன் எங்கே இருப்பான் தெரியுமா? அவன் இங்கே தான் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு. டேய் என்னது இது? பாப்பா பால் போட்டுக்கிட்டு இருக்க. நான் பாப்பாவா? ஒழுங்கா பால் போடுறா. யாஷ் சொல்லுங்கண்ணா. அனிதாட்ட லவ்வர் சொன்னா ஓகே, அவதான் வேணான்னு சொல்லிட்டால. அப்புறம் சும்மா அவங்களுக்கு விளையாடு. பர்சனல் ஆஃப் லீவ் கேன்சல். உன வந்து பாத்துக்கலாம். இந்த பாப்பா போல ஓகேவா? இப்ப போடவா? போடா. சத்யா, சத்யா, என் தம்பி மிரட்ட தான வந்த? ஆமா, என் தங்கச்சி முன்னாடி சுத்தினா அது அவளுக்கு பிடிக்கல. அதான், அதெல்லாம் ஓகே, அதை பத்தி நான் கேட்கல. அப்புறம் என் தம்பின்னு சொன்னது ஏன் அப்படி பிஹேவ் பண்ண? தெரியல, உன் தம்பின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அடிக்க மனசு வரல. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், உண்மையை மட்டும் சொல்லுவியா? கேளு. ஜஸ்ட் என்னோட கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கேட்குறேன். நீ என்ன தான் எங்கிட்ட அரகண்டாக பிஹேவ் பண்ணாலும் எதுவும் என்னை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு சொல்லலை, ஆஃபீஸில் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் கேட்குறேன், நீ என்னை லவ் பண்ணுறியா? ஆமாம். என்ன சொல்ற? நீ தான உண்மையை சொல்ல சொன்ன. இல்ல, இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இதுல என்ன இருக்கு? எல்லாரும் பண்றது தானே. கரெக்டா, பட் இது எப்பத்துல இருந்து? எது எப்பத்துல இருந்து? என்ன லவ் பண்றேன்னு சொன்னியே, அது உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து. அப்ப ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? உனக்கு ஏன் மேல அந்த மாதிரி தாட் இல்லைன்னு தெரியும், அதனால தான் நான் சொல்லல. அப்ப இப்ப மட்டும் எதுக்கு சொன்ன? நானா இங்க சொன்னேன்? நீ கேட்ட, நான் சொன்னேன். இன் கேஸ் நான் உனக்கு கேட்கலனா? சொல்லிருக்க மாட்டேன். என்ன லாஜிக் இது? காதலிக்கிற, ஆனா அதை என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்ற, இதுக்கு என்ன அர்த்தம்? காயத்ரி, கண்ணோட கண்ணை பார்த்து கையை பிடிச்சி கட்டி அணைச்சு மூச்சு இறக்க முத்தம் கொடுத்து வெறுவே வெளியேறி புணர்ந்து உருவாடுற காமமா இருந்தா உன்னோட பெர்மிஷன் எனக்கு தேவைப்படலாம். ஆனா கண்ணோட கண்ணை மட்டும் பார்த்து பேசி மனசில் மட்டும் உறவாடுற இந்த காதலுக்கு உன்னோட பெர்மிஷன் தேவையில்லை. அதை உன்ட்ட சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. ஓ, அப்ப சாருக்கு எம்எல்ஏ இருக்கிறது காதல் மட்டும்தான், காமம் இல்லை, அப்படித்தானே? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, ஏதோ பிக்கப் லைன் மாதிரி இருக்கு. என் கண்ணை பாரு, என்ன தெரியுது? காதலா காமமா? தெரியல, ஐ மீன் எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ சிம்பிள், அதனால தான் முன்னிலேருந்து எதுவுமே நான் சொல்லலை. எல்லாத்தையும் சொல்லிட்டு எதுவுமே சொல்லலைன்னு சொல்கிறேன். நான் எங்கே சொன்னேன்? நீ கேட்ட, நான் சொன்னேன், அவ்வளோதான். மச்சான், என் ஒர்க் முடிஞ்சு, வந்து பிக்கப் பண்ணிட்டுமா? ஆ, நீ என்ன ட்ராப் பண்ணல, அங்கே வா. காமம் இல்லாத காதல், கேட்கணும், நல்லதா இருக்கு. இன்கேஸ் நான் உனக்கு ஓகே சொல்லிட்டா, இதே காமம் இல்லாத காதல் இருக்குமா? தெரியல, ஐ மீன் உண்மையிலே தெரியல. அதான பார்த்தேன், என்னதான் பசங்க விவேகானந்தமா டைலாக் பேசினாலும் கடைசியில் அங்கே வந்தான்னு நினைப்பீங்க? அது என்ன பசங்க? இட்ஸ் ஹியூமன் நேச்சர் தானே, இதில் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனுக்கு என்ன இருக்குது?
இன்கேஸ் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கலன்னா சொல்லியிருக்க மாட்டியா? சொல்லியிருக்க மாட்டேன், ஐ மீன் இன்னைக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் என்னைக்கு உன் மேல இருக்கிற காதலோட கனம் அதிகமாகி என் துக்கம் கெடுதோ அன்னைக்கு உன்கிட்ட வந்து லவ் சொல்கிறேன். அது மாதிரி எப்போ உன்கிட்ட லவ் சொல்கிறேனோ அடுத்த செகண்ட் உன் கூட தான் இருப்பேன். நீ என் கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு நான் உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும்ல. ஹே, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. இவ்வளோ நேரம் நீ பேசினது சொன்னதெல்லாம் ப்ரப்போசல் இல்லையா? நான் எங்கே ப்ரப்போஸ் பண்ணேன்? நீ கேட்ட, நான் சொன்னேன், அவ்வளோதான். அது சரி. ஆ சரி, ஓகே, நான் போயிடுறேன். சத்யா, இவ்வளோ நேரம் நீ பேசினதுக்கு என்னோட பதில் என்னன்னு கேட்காமலே போகிற? நானா இன்னைக்கு உன்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேனோ அன்னைக்கு நீ உன் பதிலை சொன்னால் போதும். நாக்அவுட் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து அலோ மியூசிக், பேக் பெஞ்சர்ஸ், இந்த மாதிரி அடுத்தடுத்து ஸ்டேஜஸ் எல்லாத்துலேயும் எங்கள் கூட சக்ஸஸ் அண்ட் ஃபிலியர்ஸில் இருந்த எல்லா சப்போர்ட்டர்ஸ்க்கும் டீம் சார்பாக அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம நாக்அவுட் சேனல் புதுசாக நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் சேனல் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதில் நீங்களும் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது. குட் நாலேஜபிள் பொலிட்டிக்கல் ஆங்கர், கேமராமேன், கண்டென்ட் ரைட்டர் அண்ட் எடிட்டர், விஜயகம் ஷோ ப்ரொடியூசர், சோஷியல் மீடியா மேனேஜர் அண்ட் தென் கிராஃபிக் டிசைனர். இதில் நாலேஜபிளாக இருக்கிற பர்சன் செப்டம்பர் 17th and 18th டைரக்ட் வாக்கிங் நடக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டைரெக்டாக வந்து வாக்கிங் அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.